6th standard, term 1, mathematics, unit 2, introduction to algebra, exercise 2.1, channel name Elan Vision. So exercise start பண்றதுக்கு முன்னாடி இந்த try this அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு exercise குள்ள போலாம். உங்க bookல page number 34 ல இந்த try this னு இது கொடுத்திருக்காங்க. Observe the following patterns and complete them. அது இதுல first subdivision of 5 8 11 14 அடுத்து வர மூணு வேல்யூஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி எழுதணும். இது நல்லா நீங்க வாட்ச் பண்ணீங்கனாலே தெரியும். 5 க்கும் 8 க்கும் டிஃபரன்ஸ் வந்து 3. 8 க்கும் 11 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 3. 11 க்கும் 14 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 3. அதாவது 14 minus 11 3. 11 minus 8 3. 8 minus 5 3. அப்போ 5 plus 3 8. 8 plus 3 11. 11 plus 3 14 வந்துருது. அப்போ அடுத்த டிஃபரன்ஸும் கண்டிப்பா 3 தான். ஏன்னா 3 3ன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டாவே இருக்கு. மாறாம அப்படியே இருக்கு 3 3ன்றது. அப்போ 14 plus 3 17 இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கும் டிஃபரன்ஸ் வந்து 3 தான் இருக்கணும். அப்போ 17 plus 3 இது வந்து 20 வந்துருது. இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 3. அப்போ 20 plus 3 23. இதுதான் இதனுடைய ஆன்சர். 17 20 23 தான் இதனுடைய ஆன்சர். செகண்ட் சப்டிஷனு இங்கே இஃப் 15,873 இன்ட்டு 7 அதனோட வேல்யூ 111,111. அது இப்படி இங்கே பாங்க இங்கே எழுதுகிறேன். 15,873 இன்ட்டு 7 111,111. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15,873 இன்ட்டு 14. ஸோ இதனோட வேல்யூ வந்து 222,222 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேல்யூ இந்த வேல்யூ ஒரே மாதிரி இருக்குது. இங்கே 7 இருக்குது, இங்கே 14 இருக்குது. அதனால் இந்த 14-ஐ நான் 7 × 2 அப்படின்ற மாரி நான் பிரிச்சுக்கிறேன். அப்போது இந்த ஃபஸ்ட்டு அந்த வேல்யூ நான் 2 மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடச்சிடுது. அதாவது 7-ஐ 2 மல்டிப்ளை பண்ணால் 14. அதனால் இந்த சைடு 2 மல்டிப்ளை பண்ணால் 222,222 கிடச்சிடுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15873 இன்ட்டு 21. ஸோ இந்த வேல்யூஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்கே இந்த 21-ஐ இங்கே 7 இருக்கிறதுனால நம்ம 7 மல்டிப்ளாகவே பிரிச்சுக்கலாம். இப்போ 15873 இன்ட்டு 21-ஐ 7 × 3 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன் நான். ஸோ 15,873 இன்ட்டு 7 இதனோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இதனோட வேல்யூ 111111. ஸோ இதை அப்படி 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது 1 × 3 3 1 × 3 3 3 3 3 3 3 இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ அப்போது 15,873 × 21 வந்து இங்கே கொடுத்துருக்க வேல்யூ பேஸ் பண்ணும்போது இதை 3 மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு கிடச்சிடுது. அதேமாரி இங்கே 28 கொடுத்துருக்காங்க. 15873 × 28. ஸோ இந்த 28 எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா 15873 × 7 × 4 நம்ம எழுதலாம். ஸோ இந்த வேல்யூ தான் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ வந்து 111,111. அதை 4 மல்டிப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு 4 4 4 4 4 4 இந்த ஆன்சர் கிடச்சிடும் உங்களுக்கு. இந்த ஆன்சர் வந்து 4,44,444 கிடச்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரா த நெக்ஸ்ட் 2 பேட்டர்ன் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள். இங்கே ஃபஸ்ட்டு பேட்டர்னை கவனிச்சிங்கனாலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டர்னில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. எத்தனை சர்க்கிள் இருக்குன்னா 1 2 3 மூணு வந்து சர்க்கிள்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கொயரும் மூணு சர்க்கிள்ஸ் இருக்குது. அடுத்து செகண்ட் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இருக்குது. இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயரு. எத்தனை சர்க்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3 மூணு சர்க்கிள்ஸ் இருக்குது. அதேமாரி அடுத்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 1 2 3 மூணு ஸ்கொயர்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வர பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இங்கே மூணு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மூணு ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா, அடுத்ததில் 4 ஸ்கொயர்ஸ் வரணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே டயக்ராம் இங்கே நான் ரஃபாக போட்டிருக்கேன். அப்போ எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு பாருங்கள், 1 2 3 4. அப்போ 4 ஸ்கொயர்ஸ் வருது. எத்தனை சர்க்கிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சர்க்கிள்ஸ் இருக்குது.
அடுத்த பேட்டர்ன்ல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிற வேல்யூ வச்சு நம்ம சொல்லிரலாம் 1 2 3 4 அடுத்து 5 ஆ தான் இருக்கும் இங்க 3 6 9 12 அதாவது மல்டிபிள் ஆஃப் 3 ஆ இருக்கு 3 plus 3 6 6 plus 3 9 9 plus 3 12 அதாவது 1 into 3 2 into 3 6 3 into 3 9 4 into 3 12 5 into 3 15 ஸோ அது இங்கே அதனுடைய வேல்யூ இதுவும் போட்டு காமிக்கிறேன் நான் டயக்ராம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு டயக்ராம் ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது பாருங்கள் 1 2 3 4 5 அஞ்சு ஸ்கொயர்ஸ் இருக்குது சர்க்கிள்ஸ் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 சர்க்கிள்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு கிரியேட்டிவ் ஒரு ஓன் பேட்டர்ன் ஆஃப் ஷேப்ஸ் அண்டு ப்ரிப்பேர் ஏ டேபிள் ஸோ அந்தமாரி ஒரு டேபிள் போட்டு ஸோ ஷேப்ஸ் வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்றத இப்போ சொல்கிறேன் ஸோ கிரியேட் யுவர் ஓன் பேட்டர்ன் ஆஃப் ஷேப்ஸ் அண்டு ப்ரிப்பேர் ஏ டேபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ஷேப்ஸுன்னு போது யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து நல்லா தெரிஞ்சது ட்ரையாங்கிள்ஸு சர்க்கிள்ஸு ஸ்கொயரு ரெக்டாங்கிள் அதனால தான் இங்கே ட்ரையாங்கிள்ஸும் சர்க்கிள்ஸும் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அதுக்கு நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன் இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் போட்டு அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு நடுவிலையும் சர்க்கிள்ஸ் போட்டிருக்கேன் இங்கே நெக்ஸ்ட்டு பேட்டர்னு மூணு ட்ரையாங்கிள்ஸு ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் ஒரு சர்க்கிள்ஸ் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு ஸ்கொயர் போட்டு அதுக்கு நடுவில் சர்க்கிள் போடலாம் இல்லை ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் போடலாம் இல்லைனா ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு நடுவில் ஒரு ஸ்கொயர் போடலாம் ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் நிறைய பேட்டர்ன்ஸ் இந்தமாரி உருவாக்கலாம் இப்போ இது ஃபஸ்ட்டு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அதில் எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குன்னா ஒரு சர்க்கிள்ஸ் தான் இருக்குது இங்கே வந்து ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது ரெண்டு சர்க்கிள்ஸ் இருக்குது இங்கே மூணு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது மூணு சர்க்கிள்ஸ் இருக்குது மூணு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது மூணு சர்க்கிள்ஸ் இருக்குது நீங்கள் தேவை ஏற்பட்டுச்சுன்னா இதுமாரி நீங்கள் நிறையா வந்து 4 5 அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 36 ட்ரை திஸ் பார்க்கலாம் யூஸ் ஏ வேரியபிள் டு ரைட் த ரூல் விச் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் ஐஸ் கேண்டி ஸ்டிக்ஸ் ரெக்கார்ட் டு மேக் த ஃபாலோயிங் பேட்டர்ன்ஸ் யூஸ் ஏ வேரியபிள் டு ரைட் த ரூல் அப்படின்றதுனால நம்ம இங்கே கே என்ற ஒரு வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்தமாரி ஒரு டேபிள் ஒன்று போட்டுக்கலாம் நம்பர் ஆஃப் சீஸ் ஃபார்ம்டு நம்பர் ஆஃப் ஐஸ் கேண்டி ஸ்டிக்ஸ் யூஸ்ட் ஆர் ரெக்கார்டு இப்போது சி அப்படின்ற ஒரு இதை டேர்மாக இப்படி எழுதுறோம் நம்ம இதில் எத்தனை வந்து ஐஸ் கேண்டி ஸ்டிக்ஸு தேவைப்படுதுன்னா 1 2 3 அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐஸ் கேண்டி ஸ்டிக்ஸ் தேவைப்படுது அது எப்படி இருக்குன்னா 3 into 1 அதாவது 3 into 1 3 நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சி போடணும் அப்போ இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 3 plus 3 6 அது எப்படி எழுதுவாங்கன்னா 3 into 2 6 அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சி 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 மூணு வரணும் சி அப்போ எத்தனை ஸ்டிக்ஸ் தேவைப்படுது ஐஸ் கேண்டி ஸ்டிக்ஸு 3 plus 3 plus 3 9 தேவைப்படுது அப்போ 3 into 3 இதேமாரி 4 5 6 அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1க்கு 3 into 1 3 2க்கு 3 into 2 6 3க்கு 3 3 9 அப்போ கே அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா 3 into K அப்படின்னு வரும் கே வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ அதாவது வேரியபிள் இந்த கே 1 இருந்துச்சுன்னா இப்போ வந்து 3K தான் 3 into K 3K இந்த கே 1 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிரும் ஃபஸ்ட்டு பட்டனுக்கு 3 sticks தேவைப்படுது கே 2 இருந்ததுன்னா 6 கிடைக்கும் கே 3 இருந்ததுன்னா 9 sticks தேவைப்படும் அதனால் இது வந்து 3K அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் சப்போஸ் வந்து 5 C ஏதுறோம் அப்படின்னா 5 into 3 15 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 C ஏதுறோம் 4 5 அப்போ இங்கே ஒரு 3 plus 3 6 6 plus 3 9 9 plus 3 12 12 plus 3 15 அப்போ கே ஈக்குவல் டு 5 5 into 3 15 இந்தமாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் அதாவது எ பேட்டர்ன் ஆஃப் லெட்டர் எம் ஆஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ எம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எம் உருவாகிறதுக்கு எத்தனை ஸ்டிக்ஸ் தேவைப்படுது 1 2 3 4 அப்போ 4 sticks தேவைப்படுது 4 into 1 எழுதிக்கலாம் அடுத்த பேட்டர்னில் 2 M வரணும் அப்போ 4 plus 4 8 8 எப்படி வரும் 4 into 2 தான் 8 ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 M வரணும் 3 M வந்து பார்த்தீங்கன்னா 4 plus 4 plus 4 12 இப்போ 4 into 3 அப்படின்னு எழுதலாம் ஸோ இதுமாரி 4 5 6 இதுமாரி நிறைய வேல்யூஸ் நம்ம கால்குலேட் பண்ணி எழுதலாம் இப்போ இங்கே கே என்ற ஒரு வேரியபிள் கேன்றது 1 இருக்கும்போது 4 2 இருக்கும்போது 8 3 இருக்கும்போது 12 அப்போது இந்த இடத்துல 4 Kன்னு வரும் அதாவது 4 into K
So, this is base value. So, value is there. So, k 1 into 4, 4. K 2 is 4 into 2, 8. K 3 is 4 into 3, 12. So, the variables use panni nama easy calculate panikalam. Udaharanathukku vandu k 4 ah irukna 4 4 sa 16 inge paarenga 4 m edra idhila 4 plus 4 8 8 plus 4 12 12 plus 4 16 appo k 4 ah irundhuchuna adhaadu 4 m ah irundhuchuna 4 4 sa 16 abindrathu 16 sticks thevapadudhu abindrathu nama edikalam inge. So next page number 37 la try this nu kuduthirukanga. இங்கே சீரியல் நம்பர் 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட் ஏ பிளஸ் ஃபைவ். இங்கே வெர்பல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அதை அப்படியே வேர்ட்ஸில் எழுதணும். ஃபஸ்ட்டு ஏ பிளஸ் ஃபைவ் ஃபஸ்ட்டு வந்து ஏ பிளஸ் ஃபைவ் பார்க்கலாம். ஏ பிளஸ் ஃபைவ் எப்படி எதெல்லாம் வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபைவ் மோர் தென் ஏ, ஃபைவ் மோர் தென் ஏ அப்படின்னு எதெல்லாம், அப்படி இல்லைன்னா ஏ இஸ் இன்க்ரீஸ்ட் பை ஃபைவ், ஏதோ ஒன்று எழுதலாம். ரெண்டுமே சேம் தான், ஏதோ ஒன்று நீங்கள் எழுதிக்கலாம். செகண்டு 6z மைனஸ் 1, அதாவது 1 லெஸ் டூ 6 டைம்ஸ் இசட்டு, 6 டைம் இசட்டு, அதாவது 1 லெஸ் டூ 6 டைம்ஸ் இசட், இதனுடைய மீனிங். இது வந்து வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டாக இப்படி எழுதலாம். 12y த ப்ராடக்ட் ஆஃப் 12 அண்ட் y, அதாவது 12 இன்ட்டு ஒய். இது வந்து இப்படி இருந்தாலும் இதே மீனிங் தான், 12 இன்ட்டு ஒய், ப்ராடக்ட் ஆஃப் 12 அண்ட் ஒய் அப்படின்றத நம்ம இதுமாரி எழுதுகிறோம். எக்ஸ் பை சிக்ஸு அப்படி இல்லைன்னா எக்ஸ் டிவைடட் பை சிக்ஸாக இருந்தாலும் நம்ம இதை தான் எழுதுவோம். எக்ஸ் டிவைடட் பை சிக்ஸு இதை தான் நம்ம எழுதுவோம். பேஜ் நம்பர் 38 ட்ரை தீஸ், இந்த ரெண்டு ட்ரை தீஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு அடுத்து நம்ம எக்ஸசைஸு, அடுத்த ஒரு ட்ரை தீஸ் பார்த்துட்டு எக்ஸசைஸ் நமக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து வெர்பல் கொடுத்தது எல்லாத்தையும் அல்ஜிப்ரிக்கு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். ஃபஸ்ட் ஒன், 7 டைம்ஸ் ஆஃப் n மைனஸ் ஃபைவ், 7 டைம்ஸ் ஆஃப் n மைனஸ் ஃபைவ், த சம் ஆஃப் x அண்டு 4, சம் அப்படின்னா அடிஷன் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும், x ப்ளஸ் 4, 3 டைம்ஸ் y இஸ் டிவைடட் பை 8, 3y டிவைடட் பை 8 இப்படி எழுதலாம், அப்படி இல்லைனா 3y ஹோல் டிவைடட் பை 8 இப்படி எழுதிக்கலாம். 11 இஸ் மல்டிப்ளை பை எம், அதாவது 11 இன்ட்டு எம் 11 எம்னு எழுதலாம், அல்லது 11 இன்ட்டு எம் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை திஸ், 37 ப்ளஸ் 43 ஈக்குவல் டு 43 ப்ளஸ், இது வந்து கம்பிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது இங்கேயும் 43 இங்கேயும் 43 வந்துடுது. அப்போது இங்கே 37னா இங்கேயும் 37 தான் வரணும். 37 ப்ளஸ் 43னாலும் 43 ப்ளஸ் 37னாலும் ஒன்று தான். இது கம்பிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி வரும். இது இது வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த ஃபஸ்ட்டு டூ நம்பரை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தேர்ட் நம்பரோட ஆட் பண்ணுறதும் கடைசி ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி ஃபஸ்ட் நம்பர் ஆட் பண்ணுறதும் ஒன்று தான். அதாவது இங்கே 15 இங்கே 15 வந்துடுது, 10 இங்கே 10 வந்துடுது. இப்போ இந்த நம்பர் தான் இதுக்குள்ளே வரணும், 22 தான். இந்த ஆன்சர் எப்போதும் ஈக்குவலாக தான் இருக்கும். 22 ப்ளஸ் 10 வந்து 32, 32 ப்ளஸ் வந்து 15 வந்து 47 வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 ப்ளஸ் 15 வந்து 25, 25 ப்ளஸ் 22 47 தான். ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் வந்து இங்கே போட்டு கணக்குறோம். 7 இன்ட்டு 46 வந்து 322 சொல்லியிருக்காங்க. அப்போ 46 இன்ட்டு 7 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்காங்க, இதே ப்ராப்பர்ட்டி தான். இங்கே அடிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, கம்பிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இங்கே அடிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே கம்பிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 46 இன்ட்டு 7 அதே ஆன்சர் தான் வரும். ஆன்சர் வந்து 322. ஸோ இந்த ட்ரை தீஸ் வந்து பேஜ் நம்பர் 39 இருக்குது. ஃபைண்ட் த சூட்டபிள் வேல்யூ ஆஃப் எம் டு கேடிஎஸ் சம் ஆஃப் 9. எம்னு கொடுத்துருக்காங்க, எம் ப்ளஸ் 4 ரிசல்ட்டு, இஸ் இட் 9 எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ எம் 1 இருக்கும்போது, அப்போ எம் இருக்கிற இடத்துல 1 போடுங்க, 1 ப்ளஸ் 4 இங்கே 5, இது 9 வந்திருக்கா இல்லை நோ எழுதியாச்சு. அடுத்தது எம் 2 இருந்துச்சுன்னா அப்போ நம்ம 2 ப்ளஸ் 4 டூ ப்ளஸ் 4னா 6, 6 வந்து 9 ஈக்குவலா, அப்போ நோ தான். அடுத்தது எம் வந்து 3 இருக்குது, அப்போது எம் இருக்க இடத்துல 3 போடுங்க, 3 ப்ளஸ் 4 அப்போ இங்கே வந்து 7 வரும், இதுவும் வந்து 9 ஈக்குவல் கிடையாது.
அடுத்தது m ஈக்குவல் டு ஃபோர். அப்போது m இருக்கிற இடத்துல ஃபோர் போடுங்க, ஃபோர் ப்ளஸ் ஃபோர், ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட், இதுவும் ஈக்குவல் கிடையாது. m ஈக்குவல் டு ஃபைவ், அப்போ m இருக்கிற இடத்துல ஃபைவ் போடுங்க, ஃபைவ் ப்ளஸ் ஃபோர், ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன். இது இஸ் இட் நைனாக கேட்டிருக்காங்க, எஸ் இது வந்து நைனுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போது எம்முக்கு எந்த வேல்யூ போடும்போது நைன் கிடச்சிது, ஆட்டி எம் ஈக்குவல் டு ஃபைவ், எம் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு நைன். இங்கே பாருங்கள் எம் இருக்கிற இடத்துல ஃபைவ் போடுங்க, ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன். எம் வந்து ஃபைவாக இருக்கும்போது தான் நைன் நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ எக்ஸசைஸ் 2.1 ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் சப்மிஷன், த லெட்டர்ஸ் ஏபிசி டாட் 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 அப் டு எக்ஸ் ஒய் இசட் வரைக்கும் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட். வேரியபிள்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இதுமாரி அல்பபெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். செகண்டு, த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஃப் டிக்ரீஸ்டு பை ஃபைவ் இஸ், அது எப்படி எதுவும் அப்படின்னா எஃப் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும், எஃப் டிக்ரீஸ்டு பை ஃபைவ் வந்து எஃப் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் தேர்ட், த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஸ் டிவைடட் பை ஃபைவ் இஸ், எஸ் டிவைடட் பை ஃபைவ்னு எதெல்லாம் ஆர் எஸ் பை, அதாவது எஸ் டிவைடட் பை ஃபைவ் ரெண்டுமே ஈக்குவல் தான். இஃப் ஏஸ் ஏஜ் இஸ் என் இயர்ஸ் நவ், அப்போ இப்போதைய வந்து வயசு வந்து என், செவன் இயர்ஸ் எகோ, அப்போ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா என் மைனஸ் செவன் தான் அவங்களுடைய ஏழு வயசுக்கு முன்னாடி வயசு. நெக்ஸ்ட்டு, இஃப் பி மைனஸ் ஃபைவ் கிவ்ஸ் டுவெல் தென் பி இஸ் செவன் கேட்குறாங்க. இப்போ இது ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இந்த மைனஸ் ஃபைவ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஃபைவ் ஆகிடும், டுவெல் ப்ளஸ் ஃபைவ். இப்போ இந்த சைட் பி மட்டும்தான் இருக்கும், ஸோ பி ஈக்குவல் டு செவன்டீன். ஸோ இதான் இதனுடைய ஆன்சர், இதை நம்ம எழுதியிருப்போம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பியோட வேல்யூ நான் செவன்டீன் போடுறேன், செவன்டீன் மைனஸ் ஃபைவ், செவன்டீன் மைனஸ் ஃபைவ் என்ன வரும் உங்களுக்கு, அதாவது பி மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு டுவெல்னு உங்களுக்கு இருக்குது. பி இருக்கிற இடத்துல நான் செவன்டீன் போடுறேன், இப்போ செவன்டீன் மைனஸ் ஃபைவ் டுவெல், அப்போ ஆன்சர் கரெக்டாகவே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் சப்மிஷன், ஒரு பென்சில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. த லென்த் ஆஃப் பார்ட் பி இன் த பென்சில் ஷோன் இஸ் ஏ மைனஸ் சிக்ஸு. ஸோ இங்கே டயக்ராம் இங்கே பெருசாகவே போட்டு காமிக்கிறேன், ஸோ இங்கே டயக்ராம் ரஃபாக போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு அந்த பென்சிலோடைய என்டையர் லென்த்து வந்து சிக்ஸ் சென்டிமீட்ரு, இதில் இதுதான் வந்து ஏ பார்ட்டு, ஏ பார்ட்டு அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து ஏ, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது தான் ஏ, அதை வந்து ஏ சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க ஏ பார்ட்டை. இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஃபுல்லாகவே பி, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஃபுல்லாகவே பி, இது வந்து இந்த பார்ட் வந்து பி. இப்போ ஏ ப்ளஸ் பி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் சிக்ஸ் சென்டிமீட்டர் வரும். அப்படின்னா பியோட வேல்யூ மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்டையர் வேல்யூ சிக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னா அதுலேருந்து வந்து ஏவை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பி பார்ட்டு கிடச்சிரும். அப்போ சிக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்றது தான் பியோடைய வேல்யூ, கேபிட்டல் பி ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் ஏ, இந்த பி பார்ட்டோட வேல்யூ. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது ஏ மைனஸ் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு, இஃப் த காஸ்ட் ஆஃப் அன் ஆப்பிள் இஸ் எக்ஸ் அண்ட் த காஸ்ட் ஆஃப் அன் பனானா இஸ் ருபீஸ் ஃபைவ் தென் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்போது ஆப்பிள் காஸ்ட் வந்து எக்ஸு, பனானா காஸ்ட்டு ஃபைவ், அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் தான் கரெக்டு, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து ட்ரூ. டென் மோர் டு த்ரீ டைம்ஸ் சி இஸ் டென் சி ப்ளஸ் த்ரீ. ஆக்சுவலாக இந்த சம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 10 more to 3 times C, அப்போ 3 times C ப்ளஸ் 10, அதான் இதனுடைய 10 more to 3 times C. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது 10 C ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது வந்து ஃபால்ஸு, ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு, இஃப் த காஸ்ட் ஆஃப் 10 ரைஸ் பேக் இஸ் ருபீஸ் டி தென் த காஸ்ட் ஆஃப் 1 ரைஸ் பேக் இஸ் ருபீஸ் டி பை 10. இது வந்து ட்ரூ தான், ஏன்னா 10 பேகு வந்து டீ அப்படின்னா ஒரு பேகு டீ பை 10 தான், அப்போ இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு, த ப்ராடக்ட் ஆஃப் கியூ அண்டு 20 இஸ் 20 கியூ, இதுவும் ட்ரூ தான்,
20 into q வா தான் நம்ம வந்து the product of q and 20 அப்படினு சொல்லுவோம் அப்ப இதுவும் ட்ரூ தான் நெக்ஸ்ட் थर्ड சம் draw the next two patterns and complete the table இங்க ஃபர்ஸ்ட் டம் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க செகண்ட் பேட்டர்ன் थर्ड பேட்டர்ன் மூணு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல ஸ்கொயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இருக்கு ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு ஸோ சர்க்கிள்ஸ் ஒன்று எழுதிட்டோம் ஸ்கொயர் ஒன்று எழுதிட்டோம் ட்ரையாங்கிள்ஸ் ரெண்டு செகண்ட் பேட்டர்னில் ரெண்டு ஸ்கொயர்ஸ் இருக்குது ரெண்டு சர்க்கிள்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது இந்த தேர்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ மூணு ஸ்கொயர்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ மூணு சர்க்கிள்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு சிக்ஸு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எழுதிலாம் ஒன் டூ த்ரீ அப்படின்னா அடுத்தது வந்து ஃபோர் இருக்கணும் அடுத்தது வந்து ஃபைவ் இருக்கணும் இந்த பேட்டர்ன் படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்கேயும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ இங்கேயும் ஃபோர் இருக்கணும் இங்கே ஃபைவ் இருக்கணும் அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் இங்கே டூ இது ஃபோர் இது சிக்ஸ் இதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் டூ இதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் டூ இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் டூ இதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் டூ அப்போ இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அதுவும் டூவாக தான் இருக்கும் அப்போ சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட்டு ஸோ இதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் டூ இது வந்து டென்னு ஸோ இதுதான் இங்கே நான் டயக்ராமாக நான் போடுறேன் நான் அதாவது இங்கே மூணு ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா இப்போ அடுத்த டயக்ராம் வந்து நாலு ஸ்கொயர் வரும்போது நம்ம போட்டுக்கணும் நாலு ஸ்கொயர்ஸ் வர மாரி நம்ம போட்டுக்கணும் ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள்ஸ் போடணும் இந்த டயக்ராம் ரஃபாக போட்டிருக்கேன் இங்கே சர்க்கிள்ஸ் போட்டுக்கணும் இப்போ நாலு ஸ்கொயர்ஸ் இங்கே செக் பண்ணி பாருங்கள் நாலு ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ஸ்கொயர்ஸ் வந்துச்சு சர்க்கிள்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு சர்க்கிள்ஸ் வந்துடுது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்துடுது இதுமாரி போட்டு நம்ம வந்து நம்ம ஆன்சரை எழுதலாம் ஸோ இங்கே ட்ரா பண்ண கேட்டிருக்காங்க ட்ரா த நெக்ஸ்ட் டூ பேட்டர்ன் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம இங்கே ட்ரா பண்ணி தான் காமிக்கணும் நெக்ஸ்ட் பேட்டர்ன் எழுதணும் ஸோ இதுக்கு அடுத்த பேட்டர்ன் வந்து இப்படி இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு ஸ்கொயர் இருக்குது சர்க்கிள்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு சர்க்கிள்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் சம்மு அறிவழகன் இஸ் தேர்ட்டி இயர்ஸ் யங்கர் டு ஹிஸ் ஃபாதர் ரைட் அறிவழகன்ஸ் ஏஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் அதாவது அறிவழகன் வந்து அவங்க அப்பா வயதை விட முப்பது வயசு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் அப்பா வயதை விட முப்பது வயசு வந்து அவன் கம்மி அப்போ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஃபாதர் ஏஜை வந்து நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கலாம் ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்போ அறிவழகன் ஏஜ் அப்படின்னும்போது ஃபாதர் ஏஜ் வந்து அப்போ என் மைனஸ் தேர்ட்டி ஏன்னா ஃபாதர் ஏஜ் தான் அதிகம் அதுலேருந்து தேர்ட்டி வந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அறிவழகன் ஏஜ் வந்து கிடச்சிடும் தெர்ஃபோர் அறிவழகன்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு அறிவழகன்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு என் மைனஸ் தேர்ட்டி இப்போ அறிவழகனுடைய ஏஜ் வந்து என் மைனஸ் தேர்ட்டி இதுதான் இதனுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சம் இஃப் யூ இஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஹவு வுட் யூ ரெப்ரசன்ட் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இந்த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் ஈவன் நம்பரை வந்து நம்ம இப்படி எழுதலாம் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்படி ஈவன் நம்பரை எதுனே போகலாம் நம்ம அப்போ டூ அடுத்து வந்து எத்தனை ஆட் பண்ணால் அது வந்து நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் வரும்னா டூ டூ கூட ஆட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் வரும் அப்புறம் ஃபோர் கூட ரெண்டு ஆட் பண்ணால் டூ ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் சிக்ஸ் கூட ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் கிடச்சிரும் அப்போது இங்கே யூ இஸ் ஈவன் யூ அப்படின்ற ஒரு ஈவன் நம்பர் இருந்ததுன்னா அதனுடைய அடுத்த ஈவன் நம்பர் யூ ப்ளஸ் டூவாக இருக்கும் ஸோ அதை தான் நமக்கு எழுதுறோம் த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் இஸ் அதாவது யூ ப்ளஸ் டூ த
இந்த ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் இப்போ வந்து 8 இருக்குது, அதனுடைய முன்னாடி இருக்க ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கணுன்னா 8லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணாலே போதும், 6 கிடச்சிரும். அப்போ 8 - 2 - 6, 6 - 2 - 4, அது ஈவன் நம்பராகவே நம்மளுக்கு கிடைக்கும். 4 - 2 - 2. அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிறது கால்குலேட் பண்ணுறதுக்கு U-2, இதான் என்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் 6th சம், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் வெர்பல் ஸ்டேட்மெண்ட் டு அல்ஜிபிக் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ டி இஸ் ஆடட் டு 100 அப்படின்னா டி ப்ளஸ் 100, அதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4 times Q அப்படின்னா அதனுடைய ஆன்சர் 4Q. 4 less 2 9 times of Y, அப்போது 9Y ஃபஸ்ட் எழுதிட்டு மைனஸ் 4 எழுதணும், ஏன்னா 4 less 2 9 times of Y, அப்போ 9Y - 4 தான் இதனுடைய ஆன்சர். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் அல்ஜிபிக் ஸ்டேட்மெண்ட் டு வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டாக இதை எழுதணும் நம்ம, X/3. ஸோ ஃபஸ்ட் சப்ளிஷன் X/3. நெக்ஸ்ட்டு 11 + 10X, 11 added to 10 times of X. நெக்ஸ்ட்டு 70S, ப்ராடக்ட் ஆஃப் 70 அண்ட் S. நெக்ஸ்ட்டு 8th சம், த டீச்சர் ஆஸ்க்டு 2 students டு ரைட் த அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த வெர்பல் ஸ்டேட்மெண்ட் 8 more than a number. வெற்றி என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா 8 + X எழுதியிருக்கான். ஸோ இதனுடைய அர்த்தம் என்னன்னா 8 more than a number அர்த்தம், இதனுடைய அர்த்தம் 8 more than a number அர்த்தம். அதே மாறன் ரோட் 8X, மாறன் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா 8X எழுதியிருக்கான், இதனுடைய அர்த்தம் என்னன்னா 8 times X. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, டீச்சர் வந்து 8 more than a number கேட்குறாங்க, அப்போது வெற்றி சொன்னது தான் கரெக்டு, வெற்றி சொன்னது தான் கரெக்டு, வெற்றி கேவ் த கரெக்ட் ஆன்சர், வெற்றி தான் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கொடுத்துருக்கான். 8 + X 8 more than a number அர்த்தம், இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர், வெற்றியோட ஆன்சர் தான் கரெக்டு, மாறன் ஆன்சர் கரெக்டு கிடையாது. நெக்ஸ்ட்டு 9, ஆன்சர் த ஃபாலோயிங் குவஸ்டின், இஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு 300, அதாவது ஜி வந்து 300 ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, கொடுத்துருக்காங்க, ஓகே வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் G-1? அப்போ G-1 அப்படின்னா ஜி இருக்கிற இடத்துல 300 போடுங்க, 300 - 1 வந்து 299, இதான் G-1 ஆன்சர். அடுத்தது G+1 என்னன்னு கேட்குறாங்க, G+1 அப்படின்னா 300 + 1 வந்து 301, 300 + 301, அப்போ G-1 = 299, G+1 = 301, இதான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எஸ் இஃப் 2S - 6 = 30 அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது 2S - 6 வந்து ஈக்குவல் டு 30 இருந்துச்சுன்னா எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறேன். இந்த கால்குலேஷன் இங்கே போட்டு காமிக்கிறேன், 2S - 6 = 30. இந்த -6 அந்த சைடு போச்சுன்னா +6 மாறிடும், 30 + 6 மாறிடும் 2S. இப்போ இதனோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 + 6 = 36, 2S = 36. நெக்ஸ்ட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் 2ன்றது இந்த சைடு போகும்போது டிவிஷனில் மாறிடும், 36/2, 2 இங்கே மல்டிப்ளிகேஷன் இந்த சைட் போகும்போது டிவிஷனாக மாறி போயிடும். அப்போ 36/2 வந்து எவ்வளோ வரும்னா 18 வரும். இப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து 18 தான். இப்போ நம்ம இங்கே செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், 2S பதிலாக 18 போட்டு பாருங்கள், 18 - 6, 2×18 = 36 - 6, 36 - 6 = 30. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுது, நம்மளுக்கு ஆன்சர் வந்து 30 வரணும், அதில் எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எஸ்ஸுக்கு 18 போட்டால் தான் இங்கே நம்மளுக்கு 30 வரும். அப்போ S = 18 இதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் 10th, கம்ப்ளீட் த டேபிள் அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் K/3 gives 5. இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க.
கே பை த்ரீ எந்த கே பை த்ரீ வேல்யூ வந்து ஃபைன்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கேவோட வேல்யூ என்னவாக இருந்ததுன்னா கே பை த்ரீ வந்து ஃபைவாக கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த டேபிளை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு இந்த வேல்யூஸ் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இங்கே கே அப்படின்னு கொடுத்துட்டு 3, 6, 9, 12, 15, 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேவோட வேல்யூலாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆன்சர் வந்து கே பை த்ரீயோட வேல்யூனா இங்கே கேட்டிருக்காங்க. அப்போது கே வந்து இங்கே எடுத்து எழுதுறேன். கே வந்து த்ரீயாக இருக்கும்போது கே பை த்ரீ என்னவாக இருக்கும் அப்படின்னா, கே இருக்கிற இடத்துல த்ரீ போடுங்க, த்ரீ பை த்ரீ கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன்று, அதுதான் இங்கே ஒன்று எழுதியிருக்காங்க. அடுத்தது கே ஈக்குவல் டு சிக்ஸு. அப்போ கே பை த்ரீனா வரும் சிக்ஸ் பை த்ரீ. அப்போ சிக்ஸ் பை த்ரீ ஈக்குவல் டு டூ, அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க, டூன்னு எழுதியிருக்காங்க. இப்போ கே ஈக்குவல் டு நைனு. அப்போ கே பை த்ரீ, அதாவது கே இருக்கிற இடத்துல நைன் போடுங்க, நைன் டிவைட் பை த்ரீ, இது கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு த்ரீ கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வர்ற ஆன்சர் த்ரீ. அடுத்தது கே ஈக்குவல் டு டுவெல். அப்போ கே பை த்ரீயோட ஆன்சர்னா வரும், அதை கே இருக்கிற இடத்துல டுவெல் போடுங்க, டுவெல் டிவைட் பை த்ரீ, நம்மளுக்கு ஆன்சரு ஃபோர் கிடைக்கும். இந்த இடத்துல ஆன்சர் ஃபோர். நெக்ஸ்ட்டு கே ஈக்குவல் டு ஃபிஃப்டீன். அப்போ கே பை த்ரீ ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் டிவைட் பை த்ரீ, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் கிடைக்கும் ஆன்சர். ஆன்சர் வந்து இங்கே ஃபைவ். அடுத்தது கே ஈக்குவல் டு எயிட்டீன். கே பை த்ரீ ஈக்குவல் டு எயிட்டீன் டிவைட் பை த்ரீ, எயிட்டீன் டிவைட் பை த்ரீ வந்து என்ன வரும் உங்களுக்கு, சிக்ஸ் கிடைக்கும். சிக்ஸ் கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபார் விச் கே பை த்ரீ கிவ்ஸ் ஃபைவ், இதுதான் கே பை த்ரீ. இந்த கே பை த்ரீ எந்த இடத்துல ஃபைவ் வருது, இந்த இடத்துல ஃபைவ் வருது. கே பை த்ரீன்றது எந்த இடத்துல ஃபைவ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் ஃபைவ் வருது. அதுக்கு நேராக கேவோட வேல்யூ என்னான்னு பாருங்கள், இதுதான் கேவோட வேல்யூ. அப்போ நீங்கள் எழுதிக்கலாம், அட்டு கே ஈக்குவல் டு ஃபிஃப்டீன், அட் கே ஈக்குவல் டு ஃபிஃப்டீன், அதாவது கே ஃபிஃப்டீனாக இருக்கும்போது கே பை த்ரீ கிவ்ஸ் ஃபைவ், அவ்வளோதான். ஆன்சர் வந்து கே ஈக்குவல் டு ஃபிஃப்டீன், கே பை த்ரீ வேல்யூ ஃபைவ். ஸோ நம்ம அவங்க கே வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, இந்த கே வேல்யூ தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ கேவோட வேல்யூ ஃபிஃப்டீன், கே பை த்ரீ வேல்யூ தான் ஃபைவ். அவங்க கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. அப்போ கே ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் தான் நம்ம எழுதணும். டென்த்து சம்மோட ஆன்சர் வந்து ஃபிஃப்டீன், அட் கே ஈக்குவல் டு ஃபிஃப்டீன், கே பை த்ரீ கியூஸ் ஃபைவ், ஆன்சர் ஃபிஃப்டீன், கேவோட வேல்யூ ஃபிஃப்டீன். இந்த சம் இன்னொரு மெத்தட்லையும் போடலாம், இங்கே போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அதாவது கே பை த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ், கே பை த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ். அப்போ த்ரீ இங்கே டிவிஷன் இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் போயிடும். அப்போ கே ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு த்ரீ, கே ஈக்குவல் டு ஃபிஃப்டீன். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு டைரெக்டாகவே ஃபிஃப்டீன் கிடச்சிடும். இந்த டேபிள் கம்ப்ளீட் பண்ணுறதுனால நம்ம டேபிள்லேருந்து ஆன்சர் எடுத்து எழுதுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ். 11th க்வெஸ்சன், வேரியபிள் மீன்ஸ் தட் இட் அப்படின்னா, வேரியபிள்ஸ் அப்படின்னாலே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அது வந்து இருக்கும், அதனால் வந்து ஆன்சர் சி தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். சரிங்களா, வேரியபிள்ஸ் அப்படின்னாலே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து கேன் டேக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். நெக்ஸ்ட் 12th சம், த நம்பர் ஆஃப் டேஸ் இன் டபிள்யூ வீக்ஸு. அப்போ ஒன் வீக்குக்கு வந்து 7 டேஸு, ஒன் வீக்கில் வந்து 7 டேஸ் இருக்கும். அப்போது டபிள்யூ வீக்ஸ் அப்படின் போது, இப்போ ஒன் வீக்கு 7, 2 வீக்கனா 2 × 7 அப்படின்னு வரும். ஒன் வீக் அப்படின்னா 7 டேஸ், 2 வீக் அப்படின்னா 7 × 2, 3 வீக் அப்படின்னா 7 × 3, இப்படியே வந்துனே இருக்குது. அப்போ டபிள்யூ வீக்ஸ் அப்படின் போது 7 × W தான் நமக்கு எடுத்து எழுதணும். இப்போ ஆன்சர் வந்து D தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த சர்க்கிள் ஈஸ். ஸோ இங்கே எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதை ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 7, 11, 16 அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகினே வருது. ஸோ இப்போ வந்து நம்ம முதல்ல இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2, 4க்கும் 7க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3, 7க்கும் 11க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4, 11க்கும் 16க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 5, 16க்கும் எக்ஸுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு வந்து அடுத்தது இங்கே சிக்ஸ் தான் வரணும். அப்போது சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டி 22 வரும் ஆன்சர், எக்ஸோட வேல்யூ. அதாவது 2 ப்ளஸ் டூ ஃபோர், ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன், செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன், லெவன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ் 22. ஸோ ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சரு. இது இன்னொரு மெத்தட்லேயும் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளில் டூக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது லெவன், டூக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து லெவன். அப்போது லெவன் மைனஸ் டூ வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நைன் வரும். அடுத்து ஃபோருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து சிக்ஸ்டீன். அப் சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோர் வந்து டுவெல். நெக்ஸ்ட்டு செவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னன்னா எக்ஸு. அப்போ டூ விட லெவன் வந்து பெருசு, ஃபோரோட சிக்ஸ்டீன் வந்து பெருசு. ஸோ இந்தமாரி பார்க்கும்போது செவனோட எக்ஸ் வந்து பெருசாக தான் இருக்கணும். அதனால் எக்ஸ் மைனஸ் செவன் ஈக்குவல் டு இங்கே என்ன வேல்யூஸ் வரணும்னு பாருங்கள். இது நைனாக இருக்குது, நைனுக்கு அப்புறம் த்ரீ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெல் வந்துடுது. டுவெல் கூட த்ரீ ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ஃபிஃப்டீன் வரும். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வந்து கான்ஸ்டண்டாகவே இருக்குது உங்களுக்கு. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் ப்ளஸ் செவன், இந்த மைனஸ் செவன் இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு 22 வந்துடுது ஆன்சர். ஸோ ஏதோ ஒரு மெத்தட் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். டூ ஃபோருக்கும் டிஃப்ரென்ஸ் டூ, ஃபோருக்கும் செவனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் த்ரீ, செவனுக்கும் லெவனுக்கும் ஃபோரு, லெவனுக்கும் சிக்ஸ்டீனுக்கும் ஃபைவ், சிக்ஸ்டீனுக்கும் எக்ஸும் கண்டிப்பாக வந்து சிக்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் வரணும், ஏன்னா இன்க்ரீஸ் ஆகினே வருது. அப்போ சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ் வந்து உங்களுக்கு 22 வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்தமாரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 14th சம், த வேல்யூ ஆஃப் ஒய் இன் ஒய் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு 13. அப்போ ஒய் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு 13. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இங்கே ஒய் வந்து ஃபைவாக இருக்குமா ஆன்சர் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்க இந்த ஆன்சர்ஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ணலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஃபைவ்னா ஃபைவ் இங்கே போட்டு பாருங்கள், ஃபைவ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு 12. இது 13க்கு ஈக்குவலா? அப்போ கிடையாது, இது வரல, ஆன்சர் வந்து வரல. இது அடுத்தது ஒய் ஈக்குவல் டு சிக்ஸு, ஒய் இருக்கிற இடத்துல ஒய் ஈக்குவல் டு ஃபைவ்னு போட்டு பார்த்தோம், அப்போ இது நம்மளுக்கு 13 வரல. அடுத்தது ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் போட்டு பார்க்குறோம், அடுத்தது ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் போட்டு பார்க்குறோம். ஏற்கனவே ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் போட்டு பார்த்தோம், ஃபைவ் ப்ளஸ் செவன் டுவெல், அது 13க்கு ஈக்குவலாக இல்லை. அடுத்தது சிக்ஸ் ப்ளஸ் செவன் 13, தட் இஸ் ஈக்குவல் டு 13. நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்த ஆன்சர் இது வந்துடுது, டைரெக்டாக நம்ம எடுத்து எழுதிடலாம். இதே இன்னொரு மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு 13, ஒய் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் செவன் அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் செவனாக மாறி போகும். அப்போது ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படின்றத டைரெக்டாகவே எடுத்து எழுதலாம், இல்லை ஆன்சர் எடுத்து செக் பண்ணி கூட நீங்கள் எழுதி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு 15, சிக்ஸ் லெஸ் டு என் கிவ்ஸ் 8 இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ். அதாவது எண்ணிலேருந்து ஆறை குறைச்சா 8 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எண்ணிலிருந்து ஆறை குறைச்சிட்டாங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர் வருது. எண்ணிலிருந்து ஆறை குறைச்சிட்டா 8 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கரெக்ட் ஆன்சர். 2.1 எக்ஸசைஸ் ஓவர்.